விஜயா கிராமத்து சமையல் பார்க்குறவங்க அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி கடையில் போய் சாப்பிட்ற மாதிரியே சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் 1 கிலோ சிக்கன் பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்தளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். லெக் பீஸும் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி. 3 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர்னால் சோள மாவு, நீங்கள் கடையில் சோள மாவுன்னு கேட்டால் கிடைக்கும். 3 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் வந்து மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் முட்டை கருவில் உள்ள வெள்ளை கருவு, 2 முட்டையில் உள்ள வெள்ளை கருவு எடுத்து வச்சுருக்கேன். 1 லெமன், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவுக்கு உப்பு, 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, 2 ஸ்பூனு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூனு காஷ்மீர் வத்தல் பொடி எடுத்திருக்கேன். இது ரொம்ப உரப்பு இருக்காது கலர் காண்டி. இதுதான் தேவையான பொருட்கள். நம்ம இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிக்கன் 65 பண்ணுறதுக்கு நம்ம இப்போ இதில் மசாலாலாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு உளுது போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மூணு ஸ்பூன் நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர், இதை போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இங்கே கையை நல்லா கழுவிட்டு கையை வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போதான் அதிலெல்லாம் மசாலா நல்லா பிடிக்கும். இந்த தயிரையும் உப்பு இஞ்சி பூண்டு உளுதையும் போட்டு மூணையும் ஃபஸ்ட்டு போட்டு நல்லா வரசிக்கலாம். நம்ம இதில் மசாலாலாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் காஷ்மீர் வத்தல் பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டுவிடுங்க, 1 ஸ்பூன் நல்ல மிளகு பொடி, எடுத்து வச்சுருக்க மைதா மாவு, இது நீங்கள் போடலைன்னா விட்டுருங்க, கார்ன்ஃப்ளவர் மாவு, இதை போட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிடுவோம். நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம இந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு ஊற்றுறோம். இந்த மசாலா எல்லாம் அதில் நல்லா பிடிக்கணுங்கிறதுக்காக மசாலா போட்டு நம்ம இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முட்டைக்கருவு ஊற்றிடலாம். 2 முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் மஞ்சள் கருவு போடணுன்னா கூட போட்டுக்கலாம். இந்த முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா நல்லா இந்த சிக்கனில் எல்லாம் மசாலா நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் நம்ம வெள்ளைக்கருவு ஊற்றுறோம். முட்டைக்கருவையும் ஊற்றி நல்லா வரசியாச்சு. அடுத்தது லெமன் ஜூஸ் ஊற்றிக்கலாம். 1 லெமன் எடுத்து வச்சுருக்கோம், அதை புளிஞ்சு ஊற்றிக்கலாம். இதுவும் ஊற்றி ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். எல்லாமே நம்ம போட்டாச்சு. நம்ம இதை அப்படியே மூடி ஒரு 1/2 மணிக்கூர் வச்சிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக போட்டால் நீங்கள் 1/2 மணிக்கூர் ஊற வச்சா போதும். நம்ம இந்த லெக் பீஸ் ஃபுல்லாக போட்டிருக்கேன், என்னால் 1/2 மணிக்கூர் ஊறட்டும். நம்ம இனி இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நம்ம சிக்கன் 65 ஊற வச்சுருந்த சிக்கன் நல்லா ஊறிடுச்சு. 1/2 மணிக்கூர் நம்ம ஊற வச்சுருந்தது. நம்ம இனி இதை எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. நான் கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் நம்ம சிக்கனை போட்டு எடுத்துடலாம். எண்ணெய் சூடாகிட்டு ஃபஸ்ட்டு போடுறதுல அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கிடுங்க. நம்ம ஃபஸ்ட்டு இந்த லெக் பீஸை போட்டுடலாம். ஃபஸ்ட்டு இந்த பெருசாக இருக்கிற சிக்கன் பீஸை மூணையும் பொறிச்சு எடுத்துடலாம்.
சின்ன குழந்தைங்கெல்லாம் கடைக்கு போனாலே லெக் பீஸ் வேணும்னு தான் கேட்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி வீட்டிலையே ஒரு அரை கிலோ சிக்கன் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி பண்ணி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. எல்லாமே வீட்டில் இருக்க ஜாமானங்க தான், கார்ன்ஃப்ளவர் மட்டும்தான் கடையில் வாங்கணும். இது கொஞ்சம் நல்லா செவக்க வேகட்டும். இதை அப்பப்போ இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுக்கிடுங்க. கொஞ்சம் நல்லா வேகணும், அப்போ தான் உள்ளே நல்லா வேகும். பாருங்க நல்லா வெந்துடுச்சு. நம்ம இனி இதை எடுத்துடலாம். ரொம்ப கறியை விட வேண்டாம், இந்த அளவுக்கு எடுத்தால் போதும். இது வந்து நம்ம கலர் பொடி எதுவுமே போடலை. பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. நம்ம இனி இதை எடுத்துடலாம். நம்ம இனி சின்ன துண்டுகளை போட்டுடலாம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடுங்க. எல்லாம் சேர்த்து வாரி போட்டுறக்கூடாது, இப்படி ஒன்று ஒன்றா போடணும். போட்டு ஒரு நிமிஷம் கழிச்ச பிறகு லைட்டாக கிண்டி விட்டா போதும். அடுப்பை எப்பவுமே மீடியமாகவே வச்சுக்கிடுங்க, ரொம்ப கூட்டி வைக்க வேண்டாம். நாங்கள் இப்போ லைட்டாக மாற்றி போட்டுடலாம். நம்ம இதும் கொஞ்சம் நல்லா செவக்க வேகட்டும். இந்த மாதிரி நல்லா மாற்றி மாற்றி கிண்டி போட்டுக்கிடணும், அப்போ தான் எல்லா சைடும் ஒரே அளவுக்கு வெந்து வரும். நாங்கள் எப்பவுமே கொஞ்சம் கலர் கொடுத்துச்சு, அதனால் இன்னும் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். நம்ம கலருக்கு எந்த பவுடருமே போடலை, அதனால் நல்லா கலரை பாருங்கள். இன்னும் ஒரு நிமிஷம் வேகட்டும். நல்லா வெந்துடுச்சு, இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நம்ம இனி எடுத்துருவோம். இதை பாருங்க, நம்ம எல்லா சிக்கனையும் 65 போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் போட்டு பாருங்கள். முட்டையில் உள்ள வெள்ளைக்கருவு கண்டிப்பாக போடுங்க, அப்போ தான் அந்த மசாலாலாம் எண்ணெயில் போடச்சில் பிரிஞ்சு வராது. ரொம்ப இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சின்ன குழந்தைங்கள்லாம் இதை கலர் பார்த்து விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமுக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். வணக்கம்.